ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரம்னாட் ஃபுட்டி. ரொம்ப நாளாக வீடியோ போட முடில. ஏன் அப்படின்னா, நோன்பு இந்த டைம்னால் வந்துட்டு எனக்கு ஒர்க்கு நோன்பு இதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா ரெகுலராக போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் திறப்பு விழாக்கு பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்அவுட்லாம் வச்சு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு திறப்பு விழாக்கு யார் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் தொகுதியோட எம்பி நவாஸ்கனி அவர்கள் தான் வராங்க. ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா பிரியாணி இப்போ தான் சுட சுட ரெடி பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அதையும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலிநோக்கம் போகிற வழி, அதாவது கிலக்கிடாரம் ECR-லே இருக்குது, மெயின்லே இருக்குது. வாலிநோக்கம் விளக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்கெலாம் போகிறாங்கனா நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்று வரும். வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கில் வந்தாச்சு, பிரியாணி சாப்பிட போகிறோம்.
ஸோ காய்ச்சி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துருச்சு. பிரியாணியோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வைட் பண்ணியிருந்ததுனால அவங்க வந்து ஒரு பேசன்லாம் வச்சு நம்ம இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட பிரியாணி ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். ஸோ 100 ருபீஸ்க்கு பிரியாணி கொடுத்தா இல்லையான்னு நான் சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். கூட பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் கிரேவி கொடுக்குறாங்க, ரைத்தாவும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து தால்ச்சா கொடுத்துருக்காங்க. தால்ச்சாவை ஊற்றி சாப்பிடும் பார்த்தீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. அது பிரியாணியோடைய அந்த அரோமா பார்த்தீங்கன்னா, பிரியாணியோட அரோமா பார்த்தீங்கன்னா அந்த வாசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பிரியாணியோட அரோமா ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த பிரிஞ்சா கேக்கு ட்ரை பண்ணிடுவோம். இந்த பிரிஞ்சா கிரேவியோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுது. ஏன்னா நல்லா புளிப்பு அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு ஆட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணியோடைய ஃப்ளேவரு அண்ட் பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தால்ச்சாவோட ஊற்றி சாப்பிடும் போதும் அந்த பிரிஞ்சா கிரேவியோட ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு ஒரு கல்யாணம் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. என் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக போட்டு சமைச்சதுனால, அதாவது தனியாக வந்து ஒரு 4-5 பேர் சமைக்கிறது வேறு மாதிரி, ஒரு 100-200 பேருக்கு சமைக்கிறது வேறு மாதிரி அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா இங்கே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் 100 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரியாணி ஒருத்த அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 100 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியோட அரோமா, ஃப்ளேவரு, குவான்டிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவரால் சூப்பராகவே இருந்துன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா மதியம் மட்டும் இல்லாமல் காலையில் பார்த்திங்கன்னா பன் பரோட்டா அண்ட் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், சைனீஸ் ஐட்டம் கொண்டு வராங்க. அண்ட் பார்த்திங்கன்னா சோடா, இந்த இது மொஜிட்டோ இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ராம்நாத் ஃபுட்டி சேனலை நம்ம சேனலை பார்த்துட்டு வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுங்கள், டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்றே. ஓகே பாய்.